அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மெகஸ் சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் அது என்னென்னா அவக்கடோ ஜூஸ் இதை வந்து தமிழில் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம ஜூஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது அதனால் வந்து நம்ம ஏஜ் ஆனவங்க கூட இதை ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஒமேகா த்ரீ இருக்குது விட்டமின் இ இருக்குது இதில் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லா உதவுது அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குது அப்புறம் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குது அதனால் இதை வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க அவகோட ஃப்ரூட்டில் தான் இப்போது நம்ம ஜூஸ் பார்க்க போகிறோம் இதை தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பழுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலரில் மாறிடும் இது எப்படி பழுத்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா நல்லா அமுங்கும் இப்போ இதில் ஜூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது இப்போ நம்ம ஜூஸ் பண்ண வாங்க இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் இதே கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் சென்டரில் உள்ள இந்த சீடை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த சீடை எடுத்துடலாம் இப்போது இப்போ இதை சுற்றிலும் நாம் எடுத்துடணும் இப்போது ஃபுல்லுமே ரெண்டுமே எடுத்தாச்சு இந்த பாருங்கள் ஃபுல்லுமே எடுத்தாச்சு இதை இப்போது ரெண் சின்ன சின்ன பீஸாக நாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் அடுத்தது காய்ச்சி ஆற வச்சப்பால் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து தேன் போடுறீங்கன்னா கூட நீங்கள் தேன் போட்டுக்கலாம் நான் ஜீனி போட்டுக்கிறேன் இதை இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அருமையான அவக்கேடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஆடினால் மேக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ